ஃபில்ம் இசை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கங்குவா படம் பார்க்குறதுக்காக ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கோம். ஆந்திரா வந்து காலையில் 4:30 ஷோ, காலையில் 4:30 ஷோன்னு சொன்னாங்க, பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6:00 தான் ஆரம்பித்தாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம கூட செய்யார் பாலு சாரும் படம் பார்த்துருந்தாரு. படம் கங்குவா அதான் வந்து கடந்த 2.5 வருஷமாக கங்குவா கங்குவா கங்குவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு முக்கியமான படமாக இருந்தது. காரணம் ஜெய்பீம் சூரரை போட்டு எல்லாம் ஓடிடியில் வந்த படம். எதற்கும் துணிவும் வந்தது, எதற்கும் துணிந்தும் வந்தது, ஆனால் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. சரி, இந்த படத்தை மேலே பயங்கர பில்டப் இருந்தது. அந்த பில்டப்புக்காக தான் காலையிலேயே என்னை எடுத்துன்னு வந்துட்டீங்க நீங்கள் வந்து, வாயா கிளம்பி வாங்க அப்படின்னு. மேபி வரா மாதிரி எனக்கு இல்லை, ஏன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் காலியாகவே இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போட்டுட்டாங்க. போட்ட பிறகு இந்த படத்துடைய கதைன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க நீங்கள் வந்து? சார், நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு அந்த ப்ரெசண்டில் வந்தது எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை சார். அது வந்து ரொம்ப இந்த மீம் மெட்டீரியல் மாதிரி இருந்தது சார். சும்மா வேஸ்டன்னு போடுறது, அப்புறம் அந்த இது இன்னும் நிறைய போட்டிருந்தாங்க, இந்த பாய்ஸ்ன்னு சொல்லி போடுறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க போல, ஏன்னா அந்தளவுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ். சைமன், இந்த கதை வந்து ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பல 100 வருஷங்களுக்கு முன்னாலும் அப்படி கலைராணி ஒரு பாட்டியாக கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணோடனே 2024 வராங்க. ரஷ்யான்னு காமிக்கிறாங்க. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா வரிசையாக அந்த சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சுட்டு ஏதோ தலையெல்லாம் மாட்டி வச்சுட்டு மூளை ஏதோ நிரம்பி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க பொழுது, அதுலேருந்து ஒரு பையன் கிளம்பி ஓடிடுறான். ஓடினவன் வந்து எங்கடா எங்கடான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் மின்னுது. சரி, ஏதோ ஒரு புதுசான விஷயம் சிறுத்தை சிவா சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்மையிலேயே உண்டு. இன்னொரு கட் பண்ணோடனே கோவா காட்டுறாங்க. கோவா காட்டினே திசா பதானி, யோகி பாபு, ரெடி கிங்ஸி, சூர்யா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன என்ன சொல்கிறது, ஒரு ஜாலிமேன்களா அல்லது பிளே பாயா என்னன்னு ஒன்றுமே புரியல வந்து. சார், அது வந்து நம்ம காலத்துக்கு அது சூட் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க சார். ஏன்னா 2024 பவுண்டி ஹண்டர்ஸ்ன்னு சொல்லி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது வந்து ரொம்ப பவுண்டி ஹண்டர்ஸ். ஓகே ஓகே, அதாவது வந்து போலீஸால் பிடிக்க முடியாதவங்கள இவங்க வந்து, அதுக்கு ஒரு நியாயம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லைங்களா? இப்போ போலீஸால் பிடிக்க முடியாதுன்னா அந்த போலீஸ் அதிகாரி யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் மட்டும்தான். அவருக்கு மேலே இருப்பாங்க, அவருக்கு மேலே அரசாங்கம் இருக்குது. அவங்க எப்படி இதை கொஞ்சம் டிசைன் பண்ணாங்க, சும்மா போகிற போக்கிலேயே அது சொல்லணும் வந்து. இதில் தாங்க மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ அது வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்களா காமெடியாக பண்ணுறாங்களா ஒன்றுமே புரியல வந்து. இது சீரியஸான படமா காமெடியான படமானு அந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் இதுவாகி போச்சு. அது யோகி பாபு பண்ணுறதெல்லாம் காமெடின்னு எப்படின்னு எனக்கு நமக்கே ஒன்றும் புரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படி போயிட்டுருக்கு, போயிட்டுருக்கும்போது திடீர்னு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பையன் ரஷ்யாவில் காணாமல் போயிட்டான் இல்லைங்களா, அவன் கோவாவில் இருக்கிறான். ஏறினது ட்ரெயின் ரஷ்யாவுக்கும் கோவாவுக்கும் இப்போ ட்ரெயின் விட்டாங்க. இல்லை, இதில் என்னன்னா அந்த பையனை பிடிக்கிறதுக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு விமானப்படம் ஒன்று கிளம்பி வருது வருது. இங்கே இங்கே வந்து இந்திய படை, இந்திய உளவுத்துறை, இராணுவம் இவ்வளோத்தையும் தாண்டி இங்கே வராங்க. வந்தவொடனே இது தாங்க எனக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு படங்கள் வந்து நான் பொதுவாக சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் வந்து. இங்கே இவ்வளோ கோடி நான் இந்த படம் இன்னொரு விஷயம், இந்த படம் ஏன் பார்க்க வந்தேன்னு ஒரு காரணம் சொல்லிடுறானு. இது உண்மையாகவே வந்து முதல் காரணம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தொடர்ச்சியாக இந்த படம் 2000 கோடி அடிக்கணும். இன்னும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி தொட்ட படம் எதுவுமே இல்லை. எனக்கு மனசார ஒரு 2000 கோடியை நம்ம தமிழ் நடிகர் சூர்யா ஓகே தொடப்படுறாருன்ற ஒரு ஆவல் ஒரு பக்கம். அப்புறம் சூர்யா வந்து இதை வந்து வாய பிளந்துங்கன்னு பார்ப்பாங்க எல்லாரும் அப்படின்னாங்க வந்து. உண்மையாக சரி, வாய பிளந்துன்னு இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு காரணம் இல்லை. இல்லை, இந்த கண்டென்ட் மேலே அப்படி என்ன இருக்குதுன்றதுக்காக தான் வந்தேன் நான். வந்த பிறகு என்ன பிரமிப்பு அப்படின்ட்டு இப்போ இந்த 2024 நடந்தது. கட் பண்ணவுடனே அங்கே போயிடுது. பல 100 வருடங்களுக்கு முன்னால் வந்து போனவுடனே எனக்கு நிறைய ஹாலிவுட் படங்களை ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன? ஆமாம் சார், எனக்கு வந்து இந்த அப்பகலிப்ஸ், அப்புறம் அப்பகலிப்டோ, அப்புறம் 300 ஸ்பார்டன்ஸு, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், இந்த மாதிரி எல்லா படங்களும் அப்படியே வந்து வந்து போகுது. கையை துண்டு துண்டா வெட்டி, அது 300 ஸ்பார்டன் செகண்ட் பார்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு சீன் புடியை எடுத்து உருவி வச்சிருக்காங்க. இந்த காயின் யூஸ் பண்றது அது எல்லாமே பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் எடுத்து. ஆமா, அதே போல இந்த கரீபியன் கப்பலில் வர காட்சி எல்லாமே மோஸ்ட்லி அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி இதுக்கு என்ன வந்து உலக சினிமா உலக தரம்னு தெரியல. ஓகே, ஒரு சமயம் அவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து எதுவுமே பார்க்காதவங்க, அவங்க பாட்டு வந்து தமிழ் சினிமாவை பார்த்துட்டு அவங்க பாட்டு போகிறவங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க பொழுது. இன்றைக்கி உள்ளங்கையிலேயே உலகம் வந்து என்னென்ன படத்துலேருந்து எது என் பக்கத்தில் ஒருத்த உட்காந்து தம்பி வந்து உங்களை மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், இந்தந்த படத்துலேருந்து எடுத்தது இந்தந்த படத்தில் எடுத்தது, இப்போ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருப்பான்னு நான் வந்து அப்புறமா தான் வாயம் ஒன்றாவே. ஒரு கட்டத்தில் அவன் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் வந்து. நம்ம அங்கே பார்த்தது எப்படின்னா இந்த அவர் சொன்ன மாதிரி வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து நிஜமாயிடுச்சு சார். ஏன்னா என் பிரவீன் பக்கத்தில் ஒருத்தர் வந்து வாயை பிளந்து தூங்கிட்டேன். பிரவீன் பக்கத்துலையா அவர் வந்து தூங்கிட்டார். அவர் வந்து அந்த சூர்யா கங்குவா போர்ஷன் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருந்தார் சார்.
அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பித்த உடனே மட்டையிட்டார் பிளாட் பார்க்குறது பழகுது. இப்போ ஓவரால் இந்த படம் என்னென்னா எதுக்காக இவங்க பில்டப் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் 1000 தான் இருக்கட்டுங்க, நீங்கள் 2000 கோடி அடிக்கும், 4000 கோடி அடிக்கும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10000 கோடி செலவு பண்ணிங்க ஒரு படத்துக்குன்னு சொன்னால் கூட கதை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னுமே இல்லை, நீங்கள் ரொம்ப குழப்பமே வேணாம், ரெண்டு இனக்குழுக்குள் நடக்கிற சண்டை அவ்வளோதான். ஒரு இனக்குழுனுடைய தலைவன் சூர்யா, இன்னொரு இனக்குழுனுடைய தலைவன் பாபி தியோர், அவ்வளோதான். இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு ஹீரோ தான் ஜெயிப்பார், வேறு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தின்னான ஒரு இது வச்சுக்கிட்டு கதை எப்படி நீங்கள் வந்து? எனக்கு எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எமோஷ்னல் கனெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை கொண்டு வர்றது, அவனுக்கும் சூர்யாவுக்கும் தனியாக செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங்கு, ரெண்டு பேரும் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். விஸ்வாசம் படம் சிரித்த சிவா தான் ஈக்கியிருந்தார், அது எமோஷனில் தான் அந்த படம் ஓடிச்சு. ஆமாம், அதை மைண்டில் வச்சுன்னு எமோஷனில் எங்கேயாவது தட்டி ஆகணும்னு அந்த பையனை போட்டு 2024 இருக்கான் அந்த பையன், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறான். அந்த பையனை வச்சு எமோஷனல் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆடியன்ஸு தேமையானு இருக்கிறாங்க. வந்து ஒரு ஒரு சீன்லலாம் சூர்யா அப்படியே எமோஷனல் ததும்ப ததும்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்கும் உட்காந்து என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்து. உண்மைதாங்க, நம்ம இதுவே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை நாம் ஒரு முறை பார்த்ததுக்கே அப்படின்றீங்க. இந்த இந்த படத்தை பட சம்மந்தப்பட்டவர்கள் ஹீரோ டைரக்டரு இவங்கெல்லாம் 100 தடவை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, எவ்வளோ வெர்ஷன் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷனில், அவங்களுக்கு அப்பவும் தெரிஞ்சிருக்காதா? அவங்களுக்கு அவங்களுடைய கண்டென்ட் உங்களுடைய கண்டென்ட் உண்மையிலே ரைட்டு, இங்கே 300 ரூபா கொடுத்து 4:30 ஒரு ரசிகம் வந்து பார்க்குறான் அப்படின்னா, நான் கூட அதுக்காக தான் வந்தது. நீங்கள் வாயை பிளந்து பார்ப்பேன்னு சொன்னது, அப்புறம் 2000 கோடி அடிக்குன்னு சொன்னது, அங்கேருந்து சென்னையிலேருந்து காரை பிடிச்சின்னு வந்து இங்கே வந்து நகரில் இறங்கி 300 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற அந்த பில்டப் தான், நீங்கள் கொடுக்குற அந்த தகவல் தான், படத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற அந்த விஷயந்தான், உண்மையாக அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் ரிவ்யூ பேசுனா அது வீடியோ ஓடுது, அதெல்லாம் தாண்டி வந்து இங்கேருந்து வந்திருந்த ரசிகர்களும் அவள் தான் என் பக்கத்தில் உட்காந்து இந்த பக்கம் அங்கே வந்து ஒரு தம்பிக்கிட்டையும் கேட்டேன் நான் வந்து, அவரும் அதான் சொன்னார், சார் என்னென்ன பேச்சு பேசினாங்க சார் படத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு அம்பான் முதல்ல பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சீட்டெல்லாம் இந்த பேப்பர்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து தூக்கி வந்து அம்மா ஒரே தெலுங்கு பேப்பராக கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பே சார் அவன் பேச நம்பி வந்த சார்ன்ட்டு சைலண்டாக போயிட்டு இருக்கல, இது உண்மை. அது அது இல்லாமல் இந்த திருத்தணியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல சார். ஆமாம், திருத்தணி தான் பாவம், அவர் வந்து 4:30 இங்கே ஷோ புக் பண்ணியிருக்காராம், 9 மணிக்கு திருத்தணியில் புக் பண்ணியிருக்காராம், கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து கிளம்பும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடே இந்த படத்தை திரும்ப வேற நம்ம பார்க்கணுமாடா, அது லேட் வேறு ஆயிடுச்சு, இவருங்க எப்போ போய் திரும்ப திருத்தணி போய் பிடிப்பாங்கன்னு தெரியல. திருத்தணி 9 மணி ஷோன்னு நம்மகிட்ட தான் பேசியிருந்தார், திருத்தணி சூர்யா அன்பு ரசிகர்கள்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா உண்மையிலேயே திருத்தணி ரசிகர்கள் தான் சூர்யாவுக்கு இந்தியாவிலே பெரிய கட் அவுட் வச்சவங்க, வச்சு அதை அப்புறம் இறக்கி விட்டாங்க. வந்து அப்படி ஒரு வெறித்தனமாக வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எந்த விதத்தில் அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே கிளம்பி சோகமாக தான் போயிட்டு இருந்தாங்க. வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஏங்க பெரும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா, பாசிட்டிவ் எதுவுமே இல்லையான்னா சிஜி ஒர்க்கும் சூப்பராக, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி சிஜி ஒர்க் பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தினுடைய முதல் கிளிம்ஸ் வீடியோ அவருடைய பிறந்த நாளுக்கு போன வருஷம் நினைக்கிறேன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க போக சேனல் மாதிரி இருக்குதுன்னு வந்து அந்த அளவுக்கு அதை எல்லாத்தையும் மாற்றி சிஜி ஒர்க் பர்க்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த சிஜி ஒர்க்கில் கவனம் செலுத்தணும், கண்டென்ட்லேயும் எமோஷ்னலையும் நடிகர்களுக்கு வந்து வேலை வாங்கினதுலையும் அப்புறம் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்டான ஒரு இது இருக்கணும். ஒரு சீன் எனக்கு அதை சொல்ல விரும்பலை, கருணாசோடைய ஒரு சீன் சார், அது மாதிரி இந்த படத்தில் ஒரு 10 சீன் இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த படம் சூப்பர் டூப்பர் இருக்குங்க. அவங்க ஒரு 4-5 சீன் வச்சுருக்காங்க சார், இதெல்லாம் நமக்கு வந்து பயங்கரமான எலிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு, பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் பிரச்சனையா இருந்தது. அவங்களுக்கு அது இதுவா இருந்திருக்கு, வந்து மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகல. ஏன்னா தியேட்டர் அப்படியே சைலண்டா இருக்கு. ஒரு கங்குவா இன்ட்ரோ சூப்பரா இருந்தது சார், அந்த அவரோட இன்ட்ரோ வந்து பயங்கரமா இருந்து, மியூசிக் சூப்பரா இருந்தது, மியூசிக் வந்து அதுக்கெல்லாம் ஆனா மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா சார், தேவசேர் பிரசாத் எந்த இடத்துக்கு ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பிரமாதமா இருக்குது. வந்து முக்கியமா கேமராமேன். ஆமா சார், சூப்பரான ஒர்க்கு. அந்த எனக்கு என்ன பிரச்சனையா தோணுச்சுன்னா, கங்குவா பாபி டியோல் இவங்க ரெண்டு பேரை மட்டுமே வச்சு மூவ் ஆகிறதால நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் ஒரு சீன்லலாம் சூர்யா 500 பேரை வந்து காலி பண்ணுறாரு, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதுதான் பெரிய நமக்கே ரொம்ப ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, நம்மனா தான் சோறு போடுவோம் நாங்கள் அப்படின்னா நம்புறாங்க அப்படின்ற அது மாதிரி தான் இருக்குது. வந்து மீம்ஸ் போடுவாங்க, அதுலேயும் மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஓவர் டோஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஓவர் டோஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமானிய படைன்னு ஒன்று வராங்க வந்து இந்த கதையில், அவங்க தான் சார் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, கடைசியில் அவங்கள சப்பையாக்கி விட்டாங்க. சூப்பர் படையவே காணோம் இல்லை, அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு சரி ஏதோ ஒன்று புது மேட்ரை பிடிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு. ரோமானிய படை இந்தியாவை நோக்கி படையெடுத்து வராங்க, அவங்களுக்கு தன்னுடைய படைக்கு ஒரு தளம் வேணும் அப்படின்போது இங்கே இருக்கிற 5 தீவில் ஒரு தீவை பிடிக்க பார்க்குறாங்க. அந்த ஒரு தீவுக்கு சொந்தக்காரர் வந்து சூர்யா, அந்த தீவில் இருக்கிறவங்களாம் காலி பண்ணுன்னு முடிவு பண்ணுறாங்க. இது இந்த லைனப்பில் இந்த படத்தை கொண்டு போயிருந்தால் வேறு லெவலுங்க. அது
அப்புறம் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ரோமானியப்படி அவங்க பார்த்து பாபி தியோல் வந்து 25,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க சார் ஸ்டார்டிங்கில். அப்புறம் கடைசியில் பார்த்தா கப்பல் படையவே காணும். மகாபலிபுரத்தில் ஒரு 10-20 பேர் தான் கடிச்சிருப்பாங்க பொழுது. மற்றபடி படத்தில் வந்து தீஷா பட்டாடி எதுக்குன்னே தெரியல சார், எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல சார். இது பண்ணலைங்க நார்த்தில், அதுக்காக அந்த சாங் கிளாமர், அந்த ஒரு சாங் வந்து பயங்கர கிளாமராக இருந்தது, அதுக்காகவே தீஷா பட்டாணி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. யோகி பாபு எதுக்கு, ரெடின் கிங்ஸ்லி எதுக்கு, ஒன்றுமே தெரியல. சிரிப்புன்ற பேரில் இவங்க சூர்யாவும் சேர்ந்து காமெடி பண்ணுறாரு, ஆனால் அந்த முதல் பாதில் நமக்கு காமெடியாக இருக்குது வந்து. 300 டிக்கெட் கொடுத்து வந்தால இது உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட்டு, ஆமாம். அப்பயே நான் சொன்ன வேணாங்க, 9 மணிக்கு அது மாதிரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு. நீங்கள் தான் வந்து சார் பயங்கரமாக பில்டப் பண்ணியிருந்தாங்களே சார், அதுதான் நம்பி தானே சார். அது காலியாக தாங்க இருக்குது, ஏன்னா சூர்யாவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம்வாங்க. இங்கே தெலுங்கு தமிழ் ரெண்டு பேரும் கலந்து வந்தாங்க, ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. ஆமாம் ஆமாம். திருத்தணி, திருவள்ளுவர், அப்புறம் ஆவடி, இங்கெல்லாம் கூட வந்து வந்திருக்காங்க. வந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து வரலையா அது மாதிரி. ஆமாம் சார். ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான மூவி தான், ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது வந்து யூவியை கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. பேரண்ட்ஸோடு கூட்டினு வரலாம் பசங்களை, தனியாக பசங்க வந்து பார்க்கறது சின்ன பசங்களே கூட்டிகிட்டு வர முடியாது சார். சின்ன பசங்க ரொம்ப கை வெட்டு கால் வெட்டுன்னு சொல்லி கால் வெட்டுலாம் அந்த கையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறதுலாம். கடைசியில் கார்த்தி வந்து அப்படி கையை வச்சே நசுக்கி மண்டையை உடைச்சிருவாங்க. பார்ட் 2க்கு ஆமாம் சார், எல்லா படத்துக்கும் ஒரு பார்ட் 2 எடுத்து வந்துடுறாங்க சார். இந்தியன் பார்ட் 2, இந்தியன் பார்ட் 3 கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார், ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இல்லைனா செகண்ட் பார்ட்டில் சூப்பராக இருக்கும் அப்போ வந்து பாருங்க. ஒன்றுமே அது ஒரு பெரிய சூட்சமெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எடுக்கும்போது மாரி பெரிய படங்கள் இருக்கும்போது ஃபுட்டேஜை சேர்த்து எடுத்துருவாங்க, எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி மீதி இவ்வளோ இருக்குதான்னு ஒன்று சும்மா கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் காட்சிட்டு இதுக்கு ஒரு கதையை வச்சு அதுக்கு தான் வந்து கார்த்தியை கொண்டு வந்து சேர்த்து பாபி தியோல இடத்துல கார்த்தியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து. ஆனால் சூர்யாவுக்கு தட்டின கை தட்டு கார்த்திக் அம்னு ஒன்றுமே சைலண்டாக இருந்தாங்க, பெருசாக எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓவராலாக வந்து எல்லாருமே படம் பார்க்கலாம், பட்டு ஆவரேஜான மூவி தான், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லை. சரி, நம்ம வண்டியை கட்டுவோமா? ஆமாம் சார், கிளம்பிடுவோம். ஆல்ரெடி பசிக்குது, காலையில் 4:30 எழுந்திரிச்சிருக்காங்க. கிளம்பிடுவாங்க.